திருவிளக்கை ஏற்றி வைத்து திருமகளே வருக தேவியாரின் ஒன்பது இரவுகள். தாராபுரத்தில் நவராத்திரி முன்னிட்டு அருமையான பொம்மைகளை வைத்து குழு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஜவுளிக்கடை தெருவில் குடியிருக்கும் ரவி லலிதா தம்பதியினர் இல்லத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக நவராத்திரி குழு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்து விஷ்ணுபிரியா கூறுகையில், நவராத்திரி ஒன்பது இரவுகளின் திருவிழா, இந்தியாவின் மிகப்பெரிய பாரம்பரிய பண்டிகை எது என்றால் அது நவராத்திரி தான். மொத்த இந்தியாவும் பக்திமயமாக காணப்படும் இந்த ஒன்பது நாட்களும் சக்தி தேவியை இந்த ஒன்பது நாட்கள் வணங்குகிறோம். 10வது நாள் தசரா அல்லது விஜயதசமி என்று அழைப்பர். முதல் 3 நாட்கள் துர்க்கைக்காகவும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமிக்காகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்காகவும் நாம் கொண்டாடுகின்றோம். தேவியரின் கொலு இந்த 9 நாள் விழாவில் முக்கிய அம்சமாகும். கொலுவை பொம்மைகளை காட்சிப்படுத்துவது என்று சுருக்கமாக சொல்லலாம். இந்த நவராத்திரி விழாவை 10 நாட்கள் தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் சிறப்பாக கொண்டாடுவர். இவ்வாறு அவர் கூறினார். எங்கள் அம்மா அப்பா வீட்டில் வந்துட்டு 2 தலைமுறையாக வந்து கொலு வச்சிட்ருக்காங்க. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தும் ஒரு கொலுவை நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப அழகாக நாங்கள் வந்து இதை ஒவ்வொரு வருஷமும் வச்சிட்ருக்கோம். முதல் நாள்லேருந்து 9 நாட்களும் வந்து ஒவ்வொரு பிரசாதம் செஞ்சு கொலு அப்போ வரவங்க எல்லாருக்கும் பிரசாதங்கள்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு அவங்க மன நிம்மதியோடு போயிட்டுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வரும்போதே ஒரு கோயில் மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கே வரும். இந்த 9 நாட்களும் வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கோயிலில் இருக்க மாதிரி இருக்கும். சாமி கும்பிடுறது, இங்கே வர குழந்தைகள்லாம் அதை ரசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் குழுவோட சிறப்பு அம்சம் என்னென்னா ஒரு பாசிட்டிவிட்டி தான். நம்ம பாசிட்டிவாக எல்லாமே இங்கே பண்ணும்போது வந்துட்டு சாமி கும்பிடும்போது வரவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பாசிட்டிவ் திங்கிங் வருது. அவங்க வீட்லேயுமே வந்து நிறைய நல்லதெல்லாம் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏதாவது வேண்டிட்டு போனாங்கன்னா அடுத்த வருஷம் வந்து அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட தலைமுறை, எங்கள் அம்மாவோட தலைமுறையிலிருந்து இப்போது எனக்கும் வந்து இந்த பாக்கியம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்னோட தலைமுறையினருக்கும் இது வந்து போய் சேரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து தாராபுரம் ஜவுளிக்கடை வீதியிலேருந்து லலிதா பேசுகிறேன். நான் எங்கள் வீட்டில் வந்து 30 வருஷமாக கொலு வச்சிட்ருக்கோம். இது எங்கள் அம்மா அப்பா வீட்டில் வச்சிட்டு இருந்ததுனால பாரம்பரியமாக அப்படியே எங்கள் வீட்லேயும் நான் வைக்கிறேன். இது வைக்கிறது வந்து ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நாங்கள் இதை வைக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம், அந்த சாமிக்கு முதல் 3 நாள் வந்து லக்ஷ்மிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தோம். அடுத்த 3 நாள் துர்க்கைக்கு அலங்காரம் பண்ணியிருந்தோம். அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கடைசி 3 நாள் வந்து சரஸ்வதி அலங்காரத்தில் வச்சுருக்குறோம். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தருது. நல்ல ஒரு கொலு பொம்மைகள்லாம் வந்து ஒவ்வொரு கண்ணன் நொடிலைகள் செட்டு வச்சுருக்குறோம். அப்புறம் அகத்தியர் வந்து காவிரிக்கு வந்து சாபம் கொடுத்து அதை நீக்கிற அந்தரோட ஸ்டோரி வச்சுருக்குறோம். அப்புறம் இது ஆண்டாள் பிறந்தது, ஆண்டா சூடி கொடுத்த சுடர் கொடியால் ஆண்டாள் வந்து அவர் ஆண்டாளோட கதையை வச்சுருக்குறோம். இப்படி முப்பெருந்தேவியர்களோட சிலைகள், அப்புறம் ராமர் சீதாராமர் கல்யாணம், அப்புறம் நம்ம குழந்தைகளுக்காண்டி ஒரு கடை, இது ஒரு கிராமத்தை உருவாக்கியிருக்கிறோம். ஒரு கிராமத்தில் வந்து கோயிலில் பொங்கல் வைக்கிறது, திருவிழா நடக்கிறது, அங்கே திருவிழா கடைகள் இல்லை என்னென்ன இருக்குமோ, ஒரு நாட்டாம தீர்ப்பு சொல்கிறது, விவசாயம் பண்ணுறது, அந்த இதெல்லாம் வச்சுருக்குறோம். அது வந்து அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க. இது நாங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் எல்லாத்தையும் இந்த குழுவுக்கு அழைச்சி அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது வைக்கிறது எல்லாமே இருக்கும்போது நம்மளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு அவங்களுக்கு கொடுக்கும்போது அழைக்கும்போது அவங்களுக்கும் ஒரு அவங்களும் மன நிறைவாக போகிறாங்க. நம்மளுக்கும் அது வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல மன நிறைவே தருது. அவங்க நம்ம வீட்டும் சுபிட்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்குறவங்க வந்து சாமி கும்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு மன நிறைவோடையும் போகிற மன நிறைவோடையும் அவங்களுக்கும் அது ஒரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுறது, குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கிறது, அது மாதிரி அவங்க வீட்லேயும் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது அடுத்தடுத்த வருஷம் வந்து அவங்க குழுவை பார்த்து ரசிச்சுட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியை தருது. இது குழு வைக்கிறனால எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. திருப்பூர் மாவட்டம் ஜவுளி கடவையிலேருந்து பரமேஸ்வரி பேசுகிறேங்க.
இங்கே லலிதாக்கா வீட்டில் கொழு வச்சுருக்காங்க, நவராத்திரி கொழு ரொம்ப அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இங்கே வந்ததுக்கே எல்லாத்துக்கும் எங்களுக்கு நல்லா கவனித்து நல்லா அனுப்பிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, நன்றிங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோங்க. இங்கே ஜவுளிக்கடை வீதியில் இருக்கிறோம். இங்கே பக்கத்து வீட்டில் லலிதாக்கான்னு இருக்காங்க, அவங்க வீட்டில் கொழு வச்சுருக்காங்க நவராத்திரிக்கு, ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. தசாவதாரம், அஷ்டலட்சுமி இப்படி எல்லாம் ஒவ்வொரு கதையாக இது பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அனுராதா.